जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा, ओम गुरुभ्यो नमः। नमस्ते गुरुनाथम कांचीपीठम सुरभूजितम दिव्यज्ञान अभ्यस्तम कांचीम जगद्गुरु नमस्ते। अपार करुणा सिंधु ज्ञानम शांतिरूपिणम श्री चंद्रशेखर गुरु पिडमाम विदानोहम। कलियुग दैवम कांची महान என்கிற இந்த YouTube சேனல் பிரத்யேகமா நமது மகாபிரிவாளுடைய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு தலைப்பு. இன்னைக்கு அந்த பொண்ணு எங்கே, ஒரு முறை ஒரு தடவை வந்து மகாபிரிவா பாத யாத்திரையா அப்படி போயிட்டு இருக்கும்போது, அந்த காலத்தில் பரங்கிமலை அப்படின்னு சொல்றது வந்து சென்ட் தாமஸ் மவுண்டன் வாய்ப்போம், அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய நந்தீஸ்வரரை தரிசிக்கணும்ன்ட்டு போயின்ட்டுருக்கா. போகிற வழியில் திருசூலநாதர் திருப்பூர் சுந்தரி, அதாவது இப்போ திருசூலம் நம்ம சொல்கிறோமே அந்த ஏர்போர்ட் இருக்க அந்த ரயில்வே ஸ்டேஷன், அது அந்த காலத்தில் அந்த கோவில் இருக்க இடம், அந்த அங்கே தரிசிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நடந்துட்டு அந்த பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தூரம் போகிறார். இன்னும் நடந்து போயிட்டே இருக்கும்போது ரொம்ப டயர்டாயிடுறது, அதனால் ஒரு முந்திரி மரம் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு தின்ன இருக்குது, அது மேலே உட்காந்து அமேரா வந்து சிரம பரிகாரம் பண்ணலான்ட்டு உட்காந்துடுறார். ஒரே களைப்பாகவும் இருக்குது, எல்லாம் வந்தவெல்லாம் கூட வந்த சில பக்தர்கள் நிறைய அணுக்கு தொண்டர்கள் சிஷியர்கள் எல்லாம் தூங்கிட்டா, கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் மரத்து கீழே படுத்து தூங்கிட்டா. பெரியவாளுக்கு தாகம் எடுக்கிறது, அதனால் யாரோ ஒரு அணுக்கு தொண்டர் பேரை உறக்க சொல்லி கூப்பிடுறார். ஆனால் யாரும் தூங்குறதுனால யாருமே அவர் கூப்பிடுறத கவனிக்கலை. அப்புறம் வந்து ஒரு பொண்ணு வரா பார்க்குற மகாபிரிவா, இந்த பொண்ணு வந்து ஒரு சொம்பில் வந்து ஒரு தாமரை சொம்பு, தாமரத்தில் இருக்குது காப்பர், அதில் தீர்த்தத்தை கொண்டு மகாபிரிவா பக்கத்தில் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி போகிறா போயிடுறா. காணோம் போயாச்சு, பிரிவா அந்த தீர்த்தத்தை குடிக்கிறா, தாகம் தீர்த்துக்கிறா, அப்புறம் கண்ணை மூடிக்கிறா, மூடிட்டு கண்ணை திறந்துக்கிறா, என்ன புரிஞ்ச மாதிரி ஏதோ. உடனே வந்து அங்கே இருக்கவாள்லாம் இவர் எழுந்துட்டவுடனே அவளை எழுந்துடுறா, எழுந்தவுடனே அவளை கேட்குறா, நான் உங்களை தாகம் எடுத்ததுன்னு கூப்பிட்டேன், உங்கள் காதில் யாரையும் உள்ள யாருக்கும் அப்படின்னா, ஓ அப்படின்ட்டு அவள் வந்து மன்னிச்சுக்கோங்க பிரிவா அப்படின்றா. சரி, இப்போது ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு சின்ன பொண்ணு வந்து எனக்கு இந்த மாதிரி தீர்த்தம் அந்த சொம்பில் கொடுத்துட்டு போயிட்டான், அந்த சொம்பை கொடுக்கலான்னு தான் பார்க்குறேன், காணோம் அவளை அப்படின்னு. இல்லையே நாங்கள் யாரும் பார்க்கலையே அப்படின்னா, யார் பார்த்துருக்க போகிறா, பிரிவா தான் ஒன்று தான் பார்த்துருக்கணும். பிரிவா அந்த கண்ணை மூடின்ட்டு இப்படி கண்ணை திறந்தா இல்லை, அப்போ சொல்லிட்டா யாருன்றத. அப்போ உடனே என்ன பண்ணால், அங்கே ஊர் பெரிய மனுஷாலாம் இந்த அவள் வந்திருக்கா பிரிவா அப்படின்றத தெரிஞ்சுட்டு அங்கே வந்துட்டா, கொஞ்சம் நிறைய கூட்டம் கூடியிருத்து. பிரிவா பெரிய மனுஷாலாம் எல்லாம் என்ன சொன்னார், இந்த மாதிரி எனக்கு தீர்த்தம் வந்து அம்பாலே வந்து தான் எனக்கு தீர்த்தம் கொடுத்துருக்கா, எனக்கு என் தாகத்துக்கு வேறு யாரும் இங்கே இருக்கவா கொடுக்கல, அதனால் இந்த உட்காந்த இடம் இருக்கு இல்லையா, அவர் உட்காந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க, இந்த இடத்துல வந்து தோண்டி பாருங்கள் ஏதாவது இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பக்கமாக போயிட்டு என்ன நடக்கிறதுன்னு பார்த்துருந்தார். அதை தோண்டி பார்த்து எடுக்கும்போது அங்கே வந்து ஏதாவது இருக்கணும், இங்கே தோண்டி பாருங்கோ அப்படின்னா, இது புனிதமான ஒரு இடமா இருக்கும் அப்படின்னாரு. அங்கே கீழே தோண்டி பார்க்கும்போது அது உள்ளந்து சண்டிகேஸ்வரி அப்புறம் பாலாம்பிகை அந்த சிலைகள்லாம் கிடச்சிது. அப்புறம் அதை வச்சு நீங்கள் ஒரு கோவில் கட்டுங்கோ அப்படின்ட்டு போனார். அதுதான் இப்போது நம்ம பார்க்குற ஸ்ரீ வித்யா ராஜராஜேஸ்வரி கோவில் அப்படின்னு, நேரு நகர் பழவந்தாங்கல் நங்கநல்லூர் அப்படின்னு சொல்கிறோமே அது. அதுக்கப்புறம் தான் அந்த ராஜராஜேஸ்வரி கோவில் ஆச்சு. பெரியவா உட்காந்த இடம் அது ஒரு கோவில், பெரியவா வந்து காமாட்சி இல்லையா, அதனால் அந்த இடம் வந்து இந்த மாதிரி ஒரு கோவிலாக மாறுறது வந்து எதுவும் அதிசயம் இல்லை. ஜெய ஜெய் சங்கர் ஹரஹர சங்கர மகாபிரிவா பாதமேச்சரம் மகாபிரிவா பாதம்.